முதலில் எப்போது எழுத தோன்றியது? ஏழாவது எட்டாவது வயசு. அதில் ஏழாவது எட்டாவது படிக்கிறப்போ அப்போ இந்த கட்டுரைகள்லாம் எழுதுறதில் ரொம்ப விருப்பம். எங்களுக்கு ஆங்கிலத்துலேயும் கட்டுரை எழுதணும், தமிழ்லையும் கட்டுரை எழுதணும். அந்த கட்டுரை எழுதுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு. அதனால் அதுலேருந்து எழுத தொடங்கியதுன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் முதல்ல பிரச்சனமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாச்சு. 22 வயசில் ஒரு ஆங்கில கட்டுரை, அது ஒரு பரிசு வாங்கி தான் நான் பரிசே தரலாம். அது ஆர்கே கலைஞர் நடத்தின பத்திரிகை, அதுதான். அப்படி தான் என்னுடைய எழுத்து ஆரம்பிச்சது. தொடர்ந்து ஏன் எழுதுறேன், அதில் ஏதோ சப்ஜெக்ட் கிடச்சிது, அதனால் அது ஒன்றும் போயிட்டு எடுத்தாப்புல யாரோ ஒரு பொண்ணு வந்து கோலம் போட்டுருந்தான். அந்த கோலம் போட்டு உடனே யாரோ அது மேலே நடந்து போயிடலாம். ஸோ அதனால் அதை வச்சுன்னு ஒரு கதை அப்படின்னு அது இல்லைன்னா தன்னிகன் இன்னொரு வீட்டில் ஒரு குழந்தை கொஞ்சம் அழைக்கி காலம் போயிட்டேன், அது உடனே அதை வச்சுன்னு ஒரு கதை. இப்படி இப்படி தான் அது தொடங்குது. பத்திரிகையில் முதல் படிப்பு உள்ளப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷப்படலை. ஏன்னா அந்த கதை ரொம்ப சாதாரணமான கதை. அதாவது எனக்கு எழுதினப்போ எனக்கு அது சாதாரணம்னு தெரியல எனக்கு. ஆனால் அதை எழுதி ஒரு அது 1.5 வருஷம் கழிச்சு அது வெளியாச்சு. அப்போ அது இந்த அபத்தமான கதை ஆமாம் வெளியில், அது யார் கீவாஜா வெளியிடுறது. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களில் என்னுடைய பையன் படிச்சிடுவாங்க, பெரிய பையன் படிச்சிடுவோம், சின்ன பையனும் ஒரு மாதிரி படிச்சிடும், அவங்களாம் படிச்சிடுவாங்க. அண்ட் ரெண்டாவது பையனும் படிச்சிடுவோம், பையன் படிச்சுவாங்க. பட் அவங்களுக்கு அதெல்லாம் நான் அவ்வளோ சுவாசங்களாக இல்லை, கொஞ்சம் ஓய்வுறேன். பட் அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. இதில் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் அதை பிடிக்கணும்னு நம்ம நினைக்கப்படுவாங்க. அப்புறம் உங்கள் எழுத்தில் எந்த படைப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய சிறுகதைகள் இருக்குது. இந்த சிறுகை பக்கத்துலேயே இப்போ நீங்கள் அந்த ஆவிகள்னு ஒன்று நான் உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டேன். அது ரொம்ப நல்ல கதை அவங்க.